பூஜை படத்தின் திரை விமர்சனம். அவினாசி மார்க்கெட்டில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருகிறார் விஷால். இவருக்கு துணையாக பிளாக் பாண்டி சூரி வேலை பார்த்து வருகிறார். ஒரு நாள் ஷாப்பிங் மாலின் நாயகி சுத்தியாசினை விஷால் சந்திக்கிறார். முதல் சந்திப்பிலே இரண்டு பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள். இதில் சுத்தியாசன் தரப்பில் நியாயம் இருப்பதை உணர்ந்த விஷால் சுருதியிடம் மன்னிப்பு கேட்கிறார். பிறகு அவர் மீது விஷாலுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. பிறகு அடுத்தடுத்த சந்திப்புகளில் இருவரும் நட்பாக பழகுகிறார்கள். ஒரு கட்டத்தில் சுருதி மீது விஷாலுக்கு காதல் ஏற்படுகிறது. அந்த காதலை சுருதியிடம் நேரடியாக சொல்கிறார். ஆனால் சுருதியோ அவருடைய காதலை நிராகரித்து அவமானப்படுத்தி விடுகிறார். இதற்கிடையில் கோவையில் மிகப்பெரிய தொழில் நிறுவனமான கோவை குரூப்பர்ஸ் கம்பெனியின் பங்குதாரரான ராதிகா, தலைவாசல் விஜய், ஜெயபிரகாஷ் ஆகியோருக்கு சொந்தமான நிலத்தை பொள்ளாச்சி சேத்துமடை பெருமாள் கோவில் அறக்காவலராக இருக்கும் அன்னதாண்டவம் அபகரிக்க முயற்சி செய்கிறார். பைனான்ஸ் கம்பெனி நடத்தி வரும் இவர் மறைமுகமாக பல கொலைகளை செய்து வருகிறார். இவரது அபகரிப்பு திட்டத்தை தெரிந்து கொண்ட கோவை குரூப்பர்ஸ் பங்குதாரர்கள் அந்த நிலத்தை ஊர்கோவிலுக்கு எழுதி கொடுக்க முடிவு செய்கிறார்கள். இந்த நிலையில் சுருதியின் தோழி வீட்டிற்கு தெரியாமல் காதலுடன் ஊரை விட்டு ஓடுகிறாள். இதை அறியும் சுருதி விஷாலின் உதவியுடன் அவளது தோழியை மீட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கிறார். தான் அவமானப்படுத்தினாலும் தன்னுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்த விஷாலின் மீது சுருதிக்கு காதல் வருகிறது. தன் காதலை விஷாலிடம் சொல்ல சொல்கிறார். அப்போது நிலத்தை ஊர்கோவிலுக்கு எழுதி கொடுக்க ரெஜிஸ்டர் அலுவலகத்திற்கு சென்றிருக்கும் ராதிகாவுடன் விஷாலையும் பார்த்ததும் சுருதி விஷால் யார் என்று சூரியிடம் கேட்கிறார். அதற்கு சூரி கோவை குரூப்பர்ஸ் பங்குதாரரின் ஒருவரான ராதிகாவின் மகன்தான் விஷால் என்று சொல்கிறார். இதை கேட்டதும் விஷாலை அவமானப்படுத்தியதை எண்ணி வருத்தத்துடனும் தன் காதலை சொல்லாமலேயே சென்று விடுகிறார். இருந்தாலும் அவளது தோழி மூலமாக சுருதி காதலிப்பதை விஷால் தெரிந்து கொள்கிறார். இருவரும் காதலித்து வருகிறார்கள். ஒரு நாள் போலீஸ் உயர் அதிகாரியான சத்யராஜை அண்ணா தாண்டவத்தின் ஆட்கள் கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அவர்களை விஷால் அடித்து சத்யராஜையும் அவரது மனைவியும் காப்பாற்றுகிறார். தன்னுடைய திட்டம் நிறைவேறாததால் கோபம் அடையும் அன்ன தாண்டவம் யார் என்று தெரியாத விஷாலை தேடி கண்டுபிடித்து தீர்த்து கட்ட முடிவு செய்கிறார். இந்த நிலையில் அன்ன தாண்டவத்திற்கு அறக்காவலர் பதவியும் பறிபோகிறது. அந்த பதவிக்கு ஜெயபிரகாஷ் வருகிறார். ஊர் முன்னிலையில் பதவி ஏற்றுக்கொள்ளும் ஜெயபிரகாஷை ஊர் மக்கள் முன்னிலையில் வேறொருவர் மூலம் அவரை அடிக்க வைத்து அவமானப்படுத்துகிறார் அன்ன தாண்டவம். ஜெயபிரகாஷுக்கு நேர்ந்த அவமானம் தனக்கு ஏற்பட்டதாக எண்ணிய ராதிகா தனது மகனான விஷாலை அழைத்து அண்ணன் தாண்டவத்தை அடிக்கும்படி ஆணையெடுக்கிறார். விஷாலும் தன் அம்மாவின் ஆசைக்கிணங்க அண்ணன் தாண்டவத்தின் வீட்டுக்கு சென்று அவரை அடித்து துவம்சம் செய்கிறார். தன் சித்தப்பா ஜெயபிரகாஷை அவமானப்படுத்தியது போல் பொதுமக்கள் முன்னால் அண்ணன் தாண்டவத்தையும் அவமானப்படுத்துவேன் என்று விஷால் சவால் விட்டு செல்கிறார். சொன்னது போலவே பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் வைத்து பலரும் பார்க்கும் வகையில் அண்ணன் தாண்டவத்தை அடித்து அவமானப்படுத்துகிறார். இதை சுருதி வீடியோ எடுத்து தோழிக்கு அனுப்புகிறார். தோழியோ அந்த வீடியோவை யூடியூபில் அப்லோட் செய்து வருகிறார். இது உலகம் முழுவதும் பரவி அன்ன தாண்டவத்திற்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அளவிற்கு அவமானப்படுத்திய விஷாலையும் அவரது குடும்பத்தையும் பழிவாங்க அன்ன தாண்டவம் முடிவு செய்கிறார். இறுதியில் அன்ன தாண்டவம் விஷால் குடும்பத்தாரை பழிவாங்கினாரா இல்லையா, அன்ன தாண்டவத்திடமிருந்து தன் குடும்பத்தை விஷால் காப்பாற்றினாரா என்பதே மீதி கதை.